வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஃபியூரிஸ் டெரி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே பத்திரமா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். லாஸ்ட் வீடியோவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து வீட்லேயே இருங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டோம் போல். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தால் நீயா காசு கொடுப்ப அப்படின்ற மாதிரி மீல் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கே போனாலுமே பத்திரமா இருங்க, அதுவே போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போது மெயில்ஸ் வந்து பார்க்குறத கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேபி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து நீங்களே எப்படி வந்து ஒரு எல்எம்ஐஏ லெட்டரோ இல்லை உங்களோட ஆஃபர் லெட்டரோ, இன்றைக்கி வந்து ஆஃபர் லெட்டர் பார்க்கறதோ இல்லை, ஒரு எல்எம்ஐஏ லெட்டர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படி ஃபேக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஏன்னா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருந்தார், அது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரிஜினல் எல்எம்ஐஏ லெட்டர் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து எப்படி ஃபேக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அது ஆக்சுவலி ஃபேக் தான். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அது ஆக்சுவலி ஃபேக். அது எப்படி ஃபேக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாப் ஆஃபர்ஸ், ஸோ அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்த உடனே நீங்கள் ஃபேக்னு கண்டுபிடிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் மெசேஜில் சொல்ல முடியாது, அதுக்காக மேபி வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் 2 வீடியோஸ் தேவைப்படும். ஏன்னா வந்து சாம்பிள்ஸ், நீங்கள் அனுப்பிச்ச சாம்பிள்ஸ்லாம் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே போட்டு ஏன் இந்த ஜாப் ஆஃபரை நான் வந்து ஃபேக்குன்னு சொன்னேன், ஏன் இன்னொரு ஜாப் ஆஃபரை ஃபேக்குன்னு சொன்னேன், சில ஜாப் ஆஃபரை என்னால் ஏன் ஃபேக்குன்னு சொல்ல முடியலை அப்படின்றத கூட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வீடியோஸும் அவுட்டிங் போன வீடியோஸும் அப்படியே மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம், இனிமேல் மோஸ்ட்லி கேப் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோடய நம்பர் கேட்குறீங்க, அந்த நம்பர் கொடுக்காததுனால ஒரு பிரச்சனை, நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, நீங்கள் வந்து நிறைய பேசுகிறீங்க, வீடியோஸ் போடுறீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து உங்களோட நம்பர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அதுவும் ஏன் ஷேர் பண்ணலை அப்படின்றதையும் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம், ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வர ஃபஸ்ட்டு டவுட்டு, இந்தியாவிலேருந்து நான் எப்படி வந்து வேலை வாங்குறது, அதை பற்றி வந்து நிறைய வீடியோஸில் பேசுகிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து வேலை வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலுமே சில கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து வேலை வாங்கி, இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து கெனடியன் ரெசிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க முடியல, இல்லை வேலைக்கு ஆள் கிடைக்கலனா அவங்களால எல்எம்ஐயை வந்து அப்ரூவல் வாங்கி அவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இருக்கிறவங்கள வந்து ஆன்போர்ட் பண்ண முடியும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்எம்ஐஏ அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல, அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். எல்எம்ஐஏனா லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இது இம்பேக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பற்றி பார்த்தீங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, கெனேடியன் கவர்மெண்ட் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரதால் இங்கே இருக்கிற கெனேடியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது சிட்டிசனாக இருக்கட்டும் இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வரதுனால அவங்களோட லேபர் மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆகலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த அசஸ்மெண்ட் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பொசிஷன் தேவைப்படுது. இப்போ வந்து உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து நான் யோசிக்கிறேன், நான் வந்து இப்போ ஓனராக யோசிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பொசிஷன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த பொசிஷனை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதை வந்து நிரப்ப தான் பார்ப்பேன். அதாவது ஏதாவது ஒரு ஆள் லோக்கலில் கிடைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் நான் தேடுவேன், நான் வந்து இந்தியாவிலேருந்து தேடுறத விட. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே இருக்க கனேடியன் சிட்டிசன்ஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், ஏன்னா இங்கே வந்து பிஆர் வாங்கிட்டு நிறைய பேர் வரவங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை சொல்லிடக்கூடாதுல, அதனால தான் இந்த அசஸ்மெண்ட்லாம் நடக்குது. ஏன்னா வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து எல்லாருக்குமே வந்து வெளிநாடுக்கே வந்து வேலை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எதுக்கு நிறைய பேர் பிஆர் வாங்கிட்டு வரணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் வந்து எழுப்பப்படுது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு தேடுவேன் என்னோட கம்பெனிக்காக. ஒருவேளை நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டேன், நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டேன், எனக்கு யாருமே வந்து சரியாக வரலை, இல்லை நான் இன்டர்வியூஸ் நடத்தினேன், எனக்கு யாருமே வந்து சரியாக வரலை அப்படின்னும்போது நான் வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து என்ன பண்ணுவேன், ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அதாவது நான் வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புவேன். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ரொம்ப கவர்மெண்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா, என் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது, நான் வந்து இங்கே தேடினேன் ஆள் கிடைக்கல, இங்கே இன்டர்வியூ வச்சேன் என்னால் ஆள் செலக்ட் பண்ண முடியல, அதனால் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா அதை வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி இவங்க வந்து வெளியூர்லேருந்து ஆளுங்க எடுக்கிறதால நம்ம ஊருக்கு, அதாவது இங்கே இருக்கிற கெனடியன்ஸுக்கு எந்த விதமான லேபர் மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எல்எம்ஐ அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணலாம்னா,
இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அசஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் பார்க்கும். என்னென்னா, இந்த கம்பெனி எப்போ ஆரம்பித்தது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதோடய ரெவன்யூ என்ன. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அசஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட், ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் அதை எடுத்தோடனே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ இந்த எல்லாமே ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, இல்லை அப்ரூவ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த கம்பெனி யாருக்காவது ஒருத்தருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு லிங்க்டின்ல என்ன பண்ணுவான், நான் வந்து எல்லாமே அப்ரூவல் வாங்கியிருக்கேன், இப்போ வந்து என்னோடய கம்பெனிக்கு நீ வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறேன், நான் உனக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எல்எம்ஏ காப்பியும் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் அனுப்பிச்சு விடுவான். ஸோ இட் டசன்ட் மீன் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்ததும் எல்எம்ஏ வந்ததும் பர்ஃபெக்டாக 100% கரெக்டாக இருக்கணும், இல்லை ஜென்யூனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபேக்கான எல்எம்ஐயை கொடுக்குறாங்க, ஃபேக்கான ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து பொய். ஸோ நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஏமாறுறீங்க, காசு கட்டுறீங்க. ஸோ இது எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோ. ஏன் வந்து சில நாளாக நான் வீடியோ போடல அப்படின்றதுக்கு உண்டான ரீசனுமே இது தான். ஸோ எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இமிக்ரேஷன் கம்பெனிலேருந்து, ஸோ மெனி த்ரெட்ஸ். ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் இமெயில்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், ஸோ சில பேரோட ஃபோன் கால்ஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இல்லை எல்லாமே வருது, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அனுப்பின அந்த சாம்பிளை வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு எல்எம்ஐ இருக்கும், அந்த எல்எம்ஐயில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து உன்னிப்பாக பார்க்கணும், அது எப்படி வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமில் காமிப்பேன், பட் சிஸ்டமில் காமிச்சேன்னா எனக்கு ரெக்கார்டிங் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை, ஏன்னு தெரியல. அதனால் வந்து நான் இந்த இமேஜ் இங்கே எங்கேயாவது போடுறேன், இல்லை வந்து என் ஃபேஸை காமிக்காமல் இமேஜ் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்எம்ஐஏ எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகுது எல்எம்ஐயே வந்து உனக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேஷ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவங்களோட அட்ரஸ். ஏன் அந்த அட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன்னா இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் எனி லீகல் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், பட் நானே வந்து ப்ராப்ளம் லீகல் ப்ராப்ளம்ஸில் விழுந்துட்டுன்னா என்ன காப்பாற்றது யாருங்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை, பட் மோஸ்ட் ஆஃப் த எல்எம்ஐஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா, வேங்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற வேங்கூவர், சில ஊர்லாம் தள்ளி இருக்குது, அந்த மாதிரி ஊரில் தான் நிறைய வருது, அன்டாரியில் நிறைய வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்எம்ஐஏ காப்பி வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா பார்த்திங்கன்னா அப்படியே நான் படிக்கிறேன், திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது ESDC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட்டோட வந்து சர்வீஸ் கேனடாமன்ற மாதிரி அவங்கள வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட லேபர் மார்க்கெட் அசஸ்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன டேட்டில் போட்டிருக்காங்க, என்ன டேட்டில் வந்தது, யாருக்காக, எந்த பொசிஷனுக்காக அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் பீன் டிட்டர்மைன்ட் தட் ஹையரிங் ஃபாரின் நேஷனல் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளா ஸ்டப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து என்ன பொசிஷனுக்காக, ஜாபோட இன்ஃபர்மேஷன் என்ன, இப்போ வந்து நான் போடுறேன் ஜாப் ஆஃபரோட இன்ஃபர்மேஷன் என்ன, என்ன வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியா, ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்றது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஒர்க் லொக்கேஷன் என்ன அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம், மறுபடியும் முதல் பிக்சருக்கு போகிறேன். இது ஏன் நான் ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ இங்கே இந்த எல்எம்ஏ காப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து December 28th 2020 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா December 28th 2020, அதாவது ஒரே நாளில் எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகி வந்திருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து எல்எம்ஐயே ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்எம்ஐயே ப்ராசஸ் ஆகிறதுக்கு நாட்கள் இல்லை, மாதங்கள் கூட எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நாட்களில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் வந்து இந்த டைமில் பேண்டமிக் டைமில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா கண்டிப்பாக என்னால் நம்ப முடியாது. அட்லீஸ்ட் 4 to 5 months இந்த மாதிரி வந்து ஆகும் எல்எம்ஐயே அப்ரூவ் ஆகிறதுக்கு. மினிமம் நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாக கூட ஆகிருக்கு, பட் ஒரே நாளில் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளே கிடையாது. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா வந்து டியர்
சார் ஸ்லாஷ் மேடம்க்கு பதிலாக மான் போட்டிருக்காங்க. இன்னும் அவங்க அம்மா ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஸோ மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தட்ஸ் அ சில்லி மிஸ்டேக் வாட் தே ஹவ் டன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் காமிக்கவே கிடையாது. ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இதை பார்த்த உடனே சொல்கிறதுக்கு அடுத்தது ஓகே. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாபோட என்ஓசி கோட் என்ன, எந்த சிவில் இன்ஜினியருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சிவில் இன்ஜினியருக்கு இங்கே வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலுமே வந்து இவங்க ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வேஜ், ஸோ வேஜ் வந்து நான் இப்போ ஜூம் பண்ணுறேன். வேஜ் வந்து கவனிச்சிங்கன்னா 9,540 கெனேடியன் டாலர்ஸ். அதாவது இப்போ புதுசாக கனடாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வர ஒருத்தருக்கு 9,540 ரொம்ப பெரிய சேலரி இது ஆக்சுவலி. ஸோ நான் கனடாவில் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சேலரி எடுத்த உடனே யாருக்குமே வந்து கொடுக்கவும் முடியாது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலுமே இந்த சேலரி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சேலரி ஹையஸ்ட் வேஜ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதிகமாக கொடுத்து உங்களை வந்து ஆசை காட்டி ஏமாற்ற பார்ப்பாங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் சேலரி. ஸோ இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட், இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ், அதையும் நான் மாஸ்க் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை. பட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸை வந்து நான் வந்து கூகுளில் போட்டு பார்த்தேன்னா அது ஒரு ஆக்சுவலி அப்பார்ட்மெண்ட்டில் காமிக்குது. அது ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட், அதுவும் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பென்ட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு தெரியல, ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனி, சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி, ஏன் பென்ட் ஹவுஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்னொண்டோ யூனிட்டில் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா இஸ் அ வாஸ்ட் பிளேஸ். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே சரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி இடத்துல ஒரு சின்னோண்டு பொட்டி மாதிரி ஆஃபீஸ் வச்சுருப்பாங்களா அப்படின்றது நம்ப முடியல. ஸோ இது ஒரு மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், CUSIP நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. CUSIP நம்பர் அப்படின்றத நான் இது வரைக்கும் கனடாவோட இமிக்ரேஷன் டேர்ம்ஸில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. மேபி அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே வாண்டுறேன். சரி ஓகே, நம்ம வந்து இதை பற்றி வந்து தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் தேடி பார்க்கும்போது இப்போ நான் போடுறேன் பாருங்கள், CUSP-னா என்னென்னா சம்திங். ஸோ CUSIP நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அது வந்து இட்ஸ் எ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அசைன் டு ஸ்டாக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் பாண்ட்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடா. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டேர்ம் CUSIP, அதை வந்து ஏன் கெனடியன் இமிக்ரேஷனுக்குள்ளே, அதாவது எல்லாமே என் நம்பர் வரதுக்கு பதிலாக இந்த நம்பர் ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட் எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு டைம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அது இன்னொரு செக். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி ஸோ பார்க்க போனால் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன், இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் இதை வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிச்சல, ஒரு டாக்குமெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து PDF-ஆக இருக்கும், உங்களால் வந்து நீங்களாம் நம்பிடுவீங்க அப்படியே. ஆக்சுவலி இது வந்து நிஜமாகவே எனக்கு இதில் எல்லாமே இதாக அமைச்சிருப்பாங்க. இது கூட வந்து ஒரு ஜாப் ஆஃபர் அனுப்புவாங்க, எல்லாமே மட்டும் எப்போவுமே அனுப்ப மாட்டாங்க, ஒரு ஜாப் ஆஃபர் அனுப்புவாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த கம்பெனி வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கு இந்த பொசிஷனுக்கு அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ ஜாப் ஆஃபர் வந்து பர்சனலாக உங்கள் பேர் போட்டு வந்து ஜாப் ஆஃபர் வரும். ஸோ இப்போவே வந்து ஜாப் ஆஃபர் பற்றி நான் பேச விரும்பல. ஜாப் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதத்தில் ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஜாப் ஆஃபர்ஸில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறைய சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன்னா எங்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணலை. என்கிட்ட வந்து ஃபேக்கான வந்து பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் பண்ண ஸ்டிக்கரோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதை அனுப்புனதுக்கு. நிறைய பேருக்கு வந்து அது அவேர்னஸாக இருக்கும்போது மோஸ்ட் ப்ராப்ளி நான் அதை எடிட் பண்ணும்போதே அவங்க பேர்லாம் மாஸ்க் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களால் வெரிஃபை பண்ண முடிஞ்சுன்னா தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் இஸ் பியூர்லி ஃபேக் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பலாம். இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட 10,000 இருந்தாலும் சரி இல்லை 5,000 இருந்தாலும் சரி, ஸோ சின்ன அமௌண்ட் கேட்டால் கூட வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடாது. ஏன்னா உங்களை மாதிரி 100 பேர்கிட்ட வாங்கினாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு LMIA வந்ததுன்னா நீங்களே எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் வந்து சொன்னேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான். ஸோ உங்களால் பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய ட்ரில் டவுன் பண்ணி ஒவ்வொரு லைனாக வந்து பார்த்து, ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, ஸோ LMIA நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது எப்போது டேட்டடாக இருக்குது, அது எப்போது அப்ரூவ் ஆச்சு, அதோட வேலிடிட்டி என்ன, எல்லாத்தையுமே உட்காந்து செக் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்ன டிபெண்ட் பண்ணாமல் உங்களாலேயே ஒரு LMIA வந்து ஃபேக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்.
அப்புறம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து மெயில்ஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரியே பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், பட் சிம்பிளாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் மேபி வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன். சம்மன் சென்ட் மீ அன் இமெயில். ஸோ இது வந்து ஃபேக்காக ஒரிஜினலாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஒருவேளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நீங்களே கூட எனக்கு அனுப்பிச்சிருந்துருக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒன்று அமிச்சார், இதை வந்து லாகின் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கூட கொடுத்துருந்தாரு. அது வந்து ஒரு போர்ட்டலில் இருக்குது எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர்னு. அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, பட் இருந்தாலுமே வந்து நான் அதை கிளிக் பண்ணி நடுவில் வந்து செக் பண்ணேன். அப்போது வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் என்னால் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல, பட் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஆச்சு என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து இமெயில்ஸில் எந்த லிங்க்குமே நான் கிளிக் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி என்ன இருக்குன்னா, ஹேக் நடந்திருக்கு, ஸோ ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்க எல்லாரும் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு இமெயில்ஸ் எதுவும் தொட வேண்டாம், ஸோ எந்த இமெயில்ஸும் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே சில பேர்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டு ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அப்படியே தட்டி கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ணி விட்டுருவேன். அதனால தான் சொன்னேன், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இனிமேலும் யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவுசெய்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை PDFவோ அனுப்புங்க. இனிமேல் யாரும் லிங்க் அனுப்புனீங்கன்னா, இல்லை இங்கே போய் பாருங்கள் டிரைவ் லிங்க்ஸ் அனுப்புனீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ண மாட்டேன், நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அது யார் அப்படின்றதும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த யூசரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். அவர் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் தான், மேபி அவர் தெரிஞ்சு பண்ணாரா வேணும்ட்டு பண்ணாரா இல்லை அது வேறு மூலியமாக வந்து அந்த பேர் மூலியமாக வேறு மூலியமாக வந்தது அப்படின்னு எதுவுமே தெரில. பட் ஸ்டில் வி ஹாவ் அவர் சேனல். ஸோ இந்த சேனலை இல்லைனா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும், பட் ரெக்கவர் பண்ணியாச்சு சேனலை. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன், ஏன் வந்து நடுவில் வந்து நிறைய கேப் இருந்தது சேனலில், ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் கூட வந்து நான் போடலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அடுத்ததாக கேட்குற நிறைய பேர் க்வெஸ்சன், ஸோ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன், எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ ஏன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஓவரா சீன் போடாதீங்க, நீ என்ன பெரிய பருப்பா, இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் கேட்குறீங்க. நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஸோ சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய நம்பர் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கனடாவில் இருக்கேன், நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காலையில் அப்படின்னும்போது எனக்கு அது வந்து அது நைட்டு, ஓகேவா, நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2020 கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து சின்ன பொண்ணு இருக்குது. ஸோ இங்கே வந்த புதுசில், சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கும்போது என் பொண்ணுக்கு 1 வயசு தான். ஸோ அவன் வந்து இந்த சவுண்டு கேட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் வந்து நான் கால்ஸ் எடுக்கலைன்னா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, கால் எடுக்கணும், சீன் போடாத, பெரிய ஆளாணி அப்படின்ற மாதிரி. இப்போ நான் நம்பர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட கால்லாம் இக்னோர் பண்ணும்போது அப்படியே வந்து கால்ஸ் நின்றுச்சு. இப்போ வந்து நிறைய பேர் நம்பர்ஸ் கேட்குறீங்க, ஏன் என்னால் கொடுக்க முடியலன்னா, டியூ டு பர்சனல் ரீசன். ஸோ இது வந்து ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது தெரியுமா. ஸோ எனக்கு வந்து நான் அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நைட் டைம் அந்த ஈவினிங் டைம்ஸ் எனக்கு ஆஃபீஸ் இல்லாத டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேமிலி டைம், அதுக்கப்புறம் வந்து நான் ரெஸ்ட் பண்ணுற டைம், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிற டைம், எடிட்டிங் பண்ணுற டைம், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன்னா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்புன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சில பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு புரியுது. ஸோ அதை வந்து யாரையுமே வந்து குற்றம் சொல்லவே முடியாது. அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்ற ஆசையில் தான் கேட்குறாங்க. பட் ஸ்டில் என்னோடய ப்ரைவசிக்காக, ஸோ என்னோடய சுதந்திரத்துக்காக தான் வந்து நான் இப்போ வந்து என்னோடய நம்பர் கொடுக்காமல் இருக்கேன். தயவு செய்து யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நம்பர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இன்னொரு ரீசனும் இருக்குது, நம்பர் கொடுத்து இன்னொரு இமிக்ரேஷன் கம்பெனிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்சல்டன்சி கம்பெனி சொல்லலாம், கால் பண்ணி அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து போயிட்டன்னா கனடாவில் உன்னோட வச்சுக்கோ, நீ ஏன் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குற, அப்போ எங்கள் பொழப்பெல்லாம் என்ன ஆகுறது, எங்கள் பொழப்பெல்லாம் நாரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டெல்லியில் இருந்து கூட நிறைய பேர் யார் வந்து ஷேர் பண்ணாங்கன்னு தெரில, டெல்லியிலேருந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து ஹிந்தியில் பேசுவான், அசிங்கமாக பேசுவான், எனக்கு ஹிந்தி தெரியும், அதெல்லாம் வந்து அந்த டைம்லலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஷேர் பண்ணுறதே நிறுத்திட்டேன். ஸோ இதெல்லாம் நடந்தது. ஸோ நிறைய வந்து த்ரெட்ஸ்லாம் வரும், எப்படின்னா இனிமேல் நீ வீடியோ போட்டு பாரு, உனக்கு சங்கு அறுத்துருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதிகமாக நான் வீடியோஸே போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி. ஸோ என்னதான் பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் சொன்னதே கிடையாது. பட் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நம்பர் கொடுங்க கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியே தான் ஆகணும் அப்படின்போது
நான் இது வந்து சொல்லக்கூடிய தருணத்தில் தான் இருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை வந்து மெசேஜில் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் சாரி இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. எனக்கு வந்து லென்த்தியான ஒரே வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஓகே, ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்றத சமரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ எல்எம்ஐஏ உங்களுக்கு ஒரு காப்பி வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கிளான்ஸ் பார்க்குறது அப்படின்றத சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடல, இமெயில்ஸ் பார்க்கறதில்ல அப்படின்றதையும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் என்னோடய நம்பர் நான் ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து விடைபெறுறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மபுவின் குட் பை.